பிரியமானவர்களே, யோபின் சரித்திரத்தை நாம் கடந்த ஒரு 3 வாரங்களாக படித்து கொண்டு வருகிறோம். பல ஆழமான உபதேசங்களை இந்த புத்தகம் உள்ளடக்கி இருக்கிறது. ஆவி உலகம், ஆவி உலகத்தின் உண்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், சரிங்களா? அந்த ஆவி உலகத்திலே சாத்தான் என்பவன் தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவன் மாத்திரமல்ல, கடவுளுடைய பிள்ளைகளை குற்றப்படுத்தி அவர்களை பாவ சோதனையினாலே சோதித்து கடவுள் பேரில் உள்ள விசுவாசத்தை மறுதலிக்க செய்ய தூண்டுகிறார். சும்மா சாத்தான் போனான் சார், வந்தான் சார், பேய் ஆட்சி சார், இந்த கதை இல்லைங்க. புரியுதுங்களா? நம்முடைய கலாச்சாரத்தில் பேய் பிடிச்சிக்கிச்சு எல்லாம் நம்ம நிறைய பார்க்குறீங்க, டிவியில் கூட பார்க்கலாங்க, இல்லைங்களா? இது அது அல்ல. சாத்தான் என்பவன் பரிசுத்த கடவுளுக்கு, அவருடைய ஆளுகைக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு எதிராக செயல்படுகிறவன். அந்த தெளிவு இருக்கணும் முதல் நிலை, இல்லைங்களா? இரண்டாவது நிலை, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, எபேசியர் 2:2 படிங்க. எபேசியர் 2:2, அவைகளிலே நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அதனால சார், சாத்தா எங்க சார் இருக்கிறா, யார் சார் பார்த்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா மக்கள் மூட நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்கன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்லவில்லை. ரட்சிக்கப்படாத அனைவரும் அவனுடைய ராஜ்யத்தின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பொருள் என்ன? அவனுடைய கை பொம்மையாக, பாவையாக இந்த உலகத்திலே அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். அதானே போட்டிருக்குது, ஆவிக்கேற்றபடியாகவும் நீங்கள் நடந்து கொண்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, யோவான் 8:10 அந்த பரிசேயர் ஆண்டவரை குற்றப்படுத்தினார், நீ தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல, நீ பெயல் செபுவின் ஆவியினாலே இந்த அற்புதங்களை செய்கிறீர், பிசாசுகளை ஓட்டுகிறீர் என்று பரிசுத்த தேவகுமாரனை குற்றப்படுத்தினார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுகிறார்? யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். படிங்க, உங்கள் பிதாவினுடைய பிசாசானவனுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். பாத்தீங்களா? நம்ம இயல்பிலே, ஏன்னா பாவத்தில் பிறந்திருக்கிறோம், அந்த பிறக்கும் போதே அவனுடைய ஆளுகைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இப்படி அவனுடைய ஆளுகைக்குள்ளாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே இயல்பாகவே நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக, அவனுடைய இச்சைகளின்படி செய்கிறவராக நாம் இருக்கிறோம். படிங்க, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம், அதாவது கடவுளின் பண்பாகிய சத்தியம், God is truth, அந்த சத்தியம் அவனிடத்தில் இல்லாத காரணத்தினாலே அவன் ஒரு நாளும் சத்தியத்தை பற்றி கொள்ள மாட்டான், நிலைத்திருக்க மாட்டான். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியினான். அவன் பொய் பேசும்போது, நான் இந்த இந்து கோயில்களுக்கெல்லாம் போகும்போது இதை தான் யோசிப்பேன். நான் பல இடத்துக்கு நான் போயிருக்கேன், சும்மா பார்க்க போயிருக்கேன். இதில் என்ன இந்த கல்லிலையும் இந்த மண்ணிலையும் இந்த சிற்பத்திலையும் எங்க கடவுள் இருக்கிறார்? ஒரு அறிவுபூர்வமா
பார்த்தாலும் சிந்தித்தாலும் இதை கடவுள்னு சொல்ல முடியாது. ஆனா எப்படி இவ்வளவு படித்த மனிதர்கள் போய் இத கடவுள்னு கும்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க? நீங்க யோசிக்கிறது இல்லையா? இல்ல யோசிக்கிறது இல்ல. இந்த பிரணாப் முகர்ஜி வந்து உன்ன ஒரு முட்டாளா? இத சொல்லுங்க. இந்த இஸ்ரோ தலைவர்னு ஒருத்தங்க, அவன் நல்ல பேராச்சே, இஸ்ரோ டாக்டர் ராதாகிருஷ்ணன், அவன் பல PhD இஸ்ரோ டைரக்டர். அவர் ஒவ்வொரு முறையும் திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டு தான் வருவாரு, அப்புறம் தான் அனுப்புவாருங்க ராக்கெட்லாம். என்ன என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? இவங்களுக்கு தெரியாதா என்னடா இதுல எங்க உயிர் இருக்குது, எங்கு உண்மை இருக்கிறது, எங்கு பரிசுத்த ஒரு, அதாவது சென்ஸ் ஆஃப் ஒரு மாரல் சொல்வோம், ஒரு அறநெறி அடிப்படையிலேயே அங்க எதுவுமே இல்லை. எப்படி இத இது ஒரு சாமி, இது ஒரு தெய்வம்னு கும்பிட்டுன்னு இருக்கிறான் சரிங்களா? இப்ப ஏங்க அப்படி செய்யறான்? 2 Corinthians 4:4 ரொம்ப முக்கியமான வசனங்க. 2 Corinthians 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை, சுவிசேஷத்தின் ஒளியை அவிசுவாசிகளாகிய அவர்களிடத்தில் பிரகாசமாயிராத படிக்கு, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யார்? அவன் சாத்தான். அவர்களுடைய மனதை குருடாக்கி போட்டான். அதான் ஒரே காரணம். தமிழ்ல மனதுன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குதுங்க. நல்ல வார்த்தை தான், பட் ஆங்கிலத்துல த ரீசனிங் பவர், த ஹையஸ்ட் ஃபேக்கல்டி ஆஃப் மைண்ட். பல நேரங்களிலே நம்ம பிள்ளைங்க தப்பு செய்யும் போது, தப்பு செய்யும் போது அறிவு இருக்குதா, புத்தி இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். என்ன சொல்றோம் அவங்களுக்கு? இல்லைன்னா சொல்றோம், தே நெவர் அப்ளைட் தர் மைண்ட். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அறிவை அவர்கள் பயன்படுத்தவில்லை. ஆனா இங்கு த ரீசனிங் பவர்னு சொல்லும் பொழுதுமா, ஒரு காரியத்தை நான் கடவுள் என்று சொல்வேன் ஆனால் அதற்கு நியாயமான காரணங்களை நான் அறிந்திருக்க வேண்டும். அது எதுவுமே இல்லாத ஒரு நிலையில எப்படி அதை நான் தெய்வம் என்று சொல்ல முடியும்? எப்படி அதை நான் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது தொழுது கொள்? இட் இஸ் டோட்டலி அன்ரீசனபிள். அதான் அதனுடைய பொருள் சரிங்களா? அதாவது மதங்களோடு இணைந்த ஒரு பாடம் தான் பிலாசபி, தத்துவம். ஆக எல்லா மதங்களையும் இந்த தத்துவம் என்கிற உரைக்கல், இந்த உரைக்கல்ல நீங்க போட்டீங்கன்னா மதங்கள் நிற்கவே முடியாது. உரைக்கல் தத்துவ ஞானத்தினாலே, தர்க்கத்தினாலே அவளுடைய நம்பிக்கையை தவிடு பொடி ஆக்கிடலாம். புரியுதுங்களா? No religion can stand the test of reason. அதனாலதான் அறிவாளிகள் intellectuals சொல்றோம், they don't believe in God. புரியுதுங்களா? அவங்க ஒன்றும் தப்பு செய்யல, என்னுடைய அறிவுக்கு அது புரியலங்க, அவ்வளவுதான். ஆகவே கடவுள் இருக்கிறார் என்றால் இன்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ப முடியாது. எனக்கு தெரியாத ஒன்றை, நான் அறியாத ஒன்றை நான் நம்புறேன்னு எப்படி சொல்றது? அது ஒரு பொய்யாச்ச. என்ன தம்பி தங்கச்சி இப்படி பேசுங்க, உங்க நண்பர்கிட்ட, உங்க நண்பர்கள் கிட்ட பேசுங்க. அப்பா நீ எதையோ கடவுள்னு சொல்றிய, அது கடவுள்னு உனக்கு தெரியுமா? நல்லா யோசனை பண்ணீங்களா? அவங்களுடைய அப்பீல் டு தர் மைண்ட், டு தர் ரீசனிங் பவர், அது ஒரு நிலை. அடுத்தது அப்பீல் டு த மொராலிட்டி. சுவிசேஷம் சொல்றதுன்னா பாவிகளே பாவிகளேன்னு கத்தி கொண்டு இருப்பதில்லைங்க. இட் வில் இரிட்டேட் பீப்புள், யூ ரீசன் அவுட் திங்ஸ். மக்களோடு இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இவர்தான் கடவுள், இதுதான் வாழ்க்கையின் அனுபவம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விளக்க. அதுதான் யோபு சரித்திரத்தில் நம்ம படிக்க போகிறோம். இந்த யோபினுடைய 3 நண்பர்கள் யோபுக்கு ஏன் இந்த உலகத்திலே தீமை இருக்கிறது, ஏன் தீமையினாலே மனிதன் பாடுபட வேண்டும், ஏன் கடவுள் தீமையை அனுமதிக்கிறார், இந்த தீமையினாலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, இவைகளை எல்லாம் யோபுக்கு they try to reason out. That is what
இது இந்த முழு புத்தகமுங்க. வாதிடவில்லை அவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல அப்படிதான் அவங்க வந்து டிபேட் பண்ற மாதிரி இருக்கும், அப்படி அல்ல. த ரீசன் அவுட் கடைசி மூன்று அதிகாரங்களிலே கடவுள் யோபுக்கு தன்னுடைய உண்மையை காரண காரியத்தின் மூலமாக வெளிப்படுது. அப்படி புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க. ஃபெய்த் இஸ் நாட் அன்ரீசனபிள். புரியுதுங்களா? விசுவாசம் என்பது ஒரு மூட நம்பிக்கை இல்ல. மூட நம்பிக்கையா இருந்தா என்னத்துக்கு பைபிளே? இது எதுக்கு? கும்பிடு பண கும்பிடுக்க வேண்டியதானே. அது மாத்திரமல்ல, இந்த விசுவாசம் மறுபடியும் இன்னொரு தப்பு செஞ்சிடக்கூடாது. நீங்க விசுவாசம் வெறும் அறிவு அல்ல, அறிவு பூர்வமானது. வார்த்தைகளை கரெக்டா பேசணும், கரெக்டா புரிஞ்சுக்கணும், தப்பு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இட் இஸ் நாட் இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், நாட் மியர், பட் வி ஹாவ் தட் தமிழ். புரியுதுங்களா? தமிழ்ல அறிவு என்று எழுதி அதை போய் விசுவாசம்னு சொல்லக்கூடாது. நாங்க சரியா புரியுதா? ஆனா அறிவு தேவை. என்னுடைய அதனால்தான் அகஸ்டின் இந்த கருத்தை சொன்னார் இல்லைங்களா. நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருச்சபை பிதாவாகிய அகஸ்டின் சொன்னார், ஐ பிலீவ் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் கொட்டேஷன். நல்லா புரியுதா தம்பி? ஐ பிலீவ் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆக யோபு புத்தகத்திலே நாம் என்ன படித்து கொண்டிருக்கிறோம்? தீமை அறிவுபூர்வமானதா? சாத்தான் என்கிற கடவுளுடைய விரோதி உண்மையானவனா? அவன் ஏன் கடவுளுடைய பிள்ளைகளோடு ஈடுபடுகிறான்? ஏன் கடவுளுடைய பிள்ளைகளை அவன் துன்புறுத்துகிறான்? அவனுடைய நோக்கம் என்ன? ஏன் ஒரு பரிசுத்தமும் நீதியும் அன்பும் நிறைந்த ஒரு கடவுள் இப்படி சாத்தானால் தன்னுடைய பிள்ளைகள் சோதிக்கப்பட அனுமதிக்கிறார்? இதெல்லாம் எதுக்கு சார்? இதுனா திருவிளையாடலுங்களா? உங்ககிட்ட கேட்பான். புரியுதுங்களா? சாவு நடக்கும், ஒரு வீட்டுல சாவு நடக்கும், விபத்து நடக்கும், என்னென்னமோ நடக்குங்க. அப்ப உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, ஏன்னா அந்த கடவுள் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியலீங்களே, அப்படி சொல்றாங்களா? அவங்களுக்கு அழகா ரீசன் அவுட் பண்ணுங்க. நீங்க பண்ணவே மாட்டேன்றமே, அப்புறம் எப்படிங்க நம்ம சுவிசேஷத்தை சொல்வது? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. என்னைக்காச்சும் அந்த முயற்சி செஞ்சிருக்குமா நம்ம? நம்முடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில எத்தனை மரணத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். அந்த குடும்பத்தாருக்கு ஒரு ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு விளக்கு சொல்லியிருக்கோமா மரணம் என்றால் என்ன? கிடையாது. பயப்படாதீங்க பிரதர் சிஸ்டர், உங்களுக்காக நாங்க ஜபம் பண்றங்க, நாங்க ஜபம் பண்றங்க. கத்தர் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பாரு. போயிட்டு வரட்டுங்களா? வீட்டுக்கு போங்க. இல்ல, அது நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம்ன்ற பாருங்க. ஏண்டா இவங்க வந்து ஆறுதல் அடைய மாட்டேன்றாங்க? அது ஒரு நிலைங்க, அது ஒரு, அது ரொம்ப ரெண்டாவது நிலை. முதல் நிலை, ஒரு பரிசுத்த கடவுளை குற்றப்படுத்தலாமா? இங்க இந்த யோபினுடைய நண்பர்கள், யோபு பேச ஆரம்பிக்கிறான் மூன்றாம் அதிகாரத்துல. யோபினுடைய பேச்சை கேட்டு அவர்கள், ஐயோ, நீ கடவுள் நீதி பரப்பா, கடவுள் ஒரு நாளும் தவறு செய்ய முடியாதவர், கடவுள் பரிசுத்தர், நீ என்ன இந்த மாதிரி புலம்பின்னு இருக்கிற, அப்படிலாம் செய்யாத, கடவுள் எப்பொழுதும் நீதிபரர். அதுதான் பேசிட்டாங்க அவ்வளவு நாள். நம்ம எங்க பேசுறோம்? இதுதான் நல்ல வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம். இது வாங்க சாவ வச்சுன்னு பேசி நிக்கிறது இல்லைங்க. அதை முடிஞ்ச பிற்பாடு பேசு. ஏன்னா நிறைய பேரு தங்கள் வாழ்க்கையில துன்பம், துயரம், மரணம் வரும் பொழுது மிக எளிதாக, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மிக எளிதாக கடவுள் மீது கோபம் கொள்வார்கள். பயங்கரமான கோபம் வரும். நயா கடவுள் அநியாயமா எடுத்துக்கினாருங்க என் கணவரை, என் மனைவிய, என் பிள்ளைய, எங்க அப்பா, இப்படிதானே சொல்றாங்க. பயங்கரமான, அதைதான் சாத்தான் விரும்புறான், அதுதான் செய்யன்றான். சாத்தானுடைய பிரியத்தின் படி மக்கள் செய்து கொண்டிருக்கிறார். அப்புறம் என்ன சொல்றாங்க? இந்த கடவுள் ஒரு நீதி உள்ளவரா? நான் தவறு செய்யாதவன், நான் நல்லவன். புரியுதுங்களா? இந்த ஆர்குமெண்ட்,
யோபு கூட அப்படித்தான் தன்னை நிலைநாட்ட விரும்புகிறார். நான் நல்லவன், நான் யோகியன், எனக்கு ஏங்க இந்த கஷ்டம், எவ்வளவு பிராடெல்லாம் சுத்தி நிற்கிறான் ஊர்ல, கொலை பண்ணிட்டு அழகா சுத்தி நிற்கிறான் இந்த ஊர்ல, இன்னைக்கு நடக்குது அவங்க உலாச்சி நிற்கிறான், என்ன போய் கடவுள் வேதனை பட்டு நிற்கிறாரு சார், என்ன சார் கடவுள் நீங்க வேற சாருன்றாங்க. நான் நல்லவன், நான் யோகியமானவன், நான் மற்றவர்களுக்கு தீமை செய்யாதவன், அப்ப எனக்கு என்னத்துக்கு தீமை? இதுதான் ஆர்குமெண்ட், இதுதான் வாதம். யோபினுடைய நண்பர்கள் சொல்றாங்க, ஐயோ ஒரு மனிதனு கூட நல்லவன் இல்லையப்பா, நீ ஏப்பா அப்படி பேசினுக்குறேன்றாங்க. இதை படிச்சு பாருங்க, ரொம்ப ஆழமான உண்மைகள் சரிங்களா. யார் நல்லவன் சரிங்களா? மூன்றாவது, அதாவது இது மாதிரி இந்த இந்த உண்மைகளை நம்ம திருப்பி திருப்பி கொஞ்சம் நினைவுபடுத்திக்கணும். அவ்வளோ லேஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லைங்க இல்லைங்களா, திருப்பி திருப்பி நினைவுபடுத்த வேண்டும். நம்ம ஏன், அதாவது ஒரு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் நம்ம வாழ்க்கையில் வந்த உடனே அப்படியே நிலை குலைந்து போயிடுறோம். அந்த வார்த்தை புரியுதுங்களா? நிலை குலைந்து ஏன் நம்ம அப்படி ஆகிறோம், அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சிங்களா? உங்க வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. அந்த நான் சொல்ற வார்த்தை புரியுதா? வாழ்க்கையில ஒரு ஒரு சூழ்நிலை, ஒரு வியாதி, ஒரு விபத்து, ஒரு இழப்பு, இல்ல வேலையோ போயிடுச்சு, திடீர்னு வேலை போலாம், இப்படி ஒரு ஒரு நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில வந்த உடனே அப்படியே தட்டு தடுமாறி அப்படியோ நம்ம சொல்லுவாங்க அந்த காலத்துல, கப்பல் கவிழ்ந்த மாதிரி தலைமையில கை வச்சுன்னு உக்காந்துக்கிறியப்பான்வாங்க. அந்த சொற்றொடர் இப்ப சொல்றாங்களா இல்லைன்னு தெரியல இல்லைங்களா, கப்பல் கவிழ்ந்த மாதிரி அப்படி உட்கார்ந்து நிக்கிறோமே, ஏன் அப்படி செய்யறோம் யோசிச்சிருக்கீங்களா? இதுல இருந்து நம்ம என்ன வெளிப்படுத்துகிறோம்? என் வாழ்க்கைய இந்த பொருளையும் இந்த உலகத்தையும் இந்த மனிதரையும் சார்ந்து இருக்குது, இதெல்லாம் கடவுள் எடுக்கிறப்ப என்ன ஆயிடுற அம்போன்னு ஆயிடுற. அதுதான் நீங்க சொல்றீங்க, சொல்லாம திருப்பி சொல்லட்டுங்களா சார், பொருள் இருந்துச்சு சார், ஐயோ வீடு இருந்துச்சு சார், ஐயோ சுனாமி லாட்சின்னு போயிடுச்சு சார, ஐயோ பிள்ளைங்க இருந்தாங்க சார, எல்லாம் போயிட்டாங்க சார். அப்ப உன்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம், உன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம் கடவுள் இல்ல, இந்த உலகம். ஆனால் தான் போன்னு கரெக்டா யோசனை, எங்க நீ கடவுளை நம்புற? ஒரு அவிசுவாசியா அப்படிதான் உட்காந்துக்கிறான், பொய்யான தெய்வத்தை நம்புறவன் அப்படிதான் இருக்கிறான், நீயும் அப்படிதான் இருக்கிற நய அவிசுவாசி. எனக்கு அருமையானவர்களே, யோபு புஸ்தகம் எவ்வளவு விஷயத்தை கத்துக் கொடுக்குது பாத்தீங்களா? யோபினுடைய செயல் அவன் சொல்றான் பாருங்க, அவன் என்ன அழகா திருப்பி படிங்க, 1:21, வந்தேன் திரும்புவேன், கத்தர் கொடுத்தார், கரெக்ட், உங்க வாயிலிருந்து வரும்ன்றீங்க, ஒரு சின்ன மேட்டர் உங்களால சமாளிக்க முடியல, அங்கதாங்க விசுவாசம் வெளிப்பட வேண்டும். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், அவர் தான் கத்தர். நான் விரும்புவது, நான் நினைப்பதை செய்பவர் அல்ல கத்தர். மாஷ கவனிக்கிறீங்களா? அரவிந்த், நான் சொல்றத செய்வது இல்லைங்க கடவுள், கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் இங்க நடக்கும். கடவுள் இந்த உலகத்தை ஆளுகிறார், என்னுடைய விருப்பங்கள் அல்ல, என்னுடைய நட்சத்திரங்கள் அல்ல, என்னுடைய ஜாதகம் அல்ல. Do you understand? எங்க புரியுது நமக்கு? கடவுள் ஒரு ஞானமும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த கடவுள், ஆளுகிறார், ஆளுகிறார், ஆளுகிறார். அவருக்கு எதிராக நான் ஒண்ணுமே பேசக்கூடாது சரிங்களா? அது மாத்திரமல்ல, அந்த 20 ரொம்ப முக்கியமான வசனம், அந்த
வாழ்நாள் முழுவதும் தியானம் பண்ணலாமா? இப்போ நான் திருப்பி அந்த கேள்வி கேளு, ஏன் நீங்க ஒரு பொருளை இழக்கும் போது ரொம்ப துக்கப்படணும்? நீங்க என்னோட சிந்திக்கிறீங்களா? இந்த சோதம் குமாராவை கடவுள் அழிக்கும் போது இந்த ரெண்டு தூதர் அனுப்பி, இந்த லோத்தியும் லோத்து பாருங்க, லோத்து மனைவி அந்த பக்கம், யோபு மனைவி இந்த பக்கம், என்ன சொல்றாரு, நான் அழிக்க போறேன்ப்பா, நீங்க தயவுசெய்து உயிரை காப்பாத்த இப்படி ஓடுங்க பான்றா. அந்த அந்த அம்மா என்ன பண்ணாங்க? லோத்து மனைவி, நான் உதயகுமார், என்ன பண்ணாங்க? நாங்க அவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க, எதுக்கு திரும்பி பாங்கனா? ஐயா நீ எத்தனை வந்தியா, நீ எத்தனை வந்தியா, சும்மா மாடு மேய்ச்சின ஆடு ஓட்டின்னு இப்படி வந்த, யோசனை பண்ணுப்பா, நீ என்ன சம்பாதிச்சியா? ஒண்ணு கிடையாது. அதான உண்மை, நிர்வாணியா இந்த உலகத்துக்கு வந்தே, நிர்வாணியாய் போக போகிறே, இன்னத்துக்கு புலம்பினுகிற, நீனா சொல்ற நான் சம்பாதிச்சேன் இது என்று, ஐயோ இதுல நான் வாழ முடியாது, இன்னும் வாழ முடியாது, பாத்தீங்களா? அப்ப அதுதான் உலக சிந்தை. லோத்தின் மனைவி உப்பு தூணாளா. கடவுளுடைய கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா யோசனை பண்ணுங்க, சும்மா கவலைப்பட்டு பயப்பட்டுலாம் புலம்பின்னு இருக்காதீங்க. That doesn't show that you are a real child of God. Ama ennathai unvom ennathai udupom endru kavalai padadirungal. Inge motta illengama puridhungala, naam petrirukkira, naam anubavikkindra anaithum kadavuludaiya arul kodai. யோபு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டார். லோத்து புரிஞ்சுக்கினானா? இல்லை. திருப்பி யோசிங்க, கடவுள் கொடுத்தார். அப்ப எந்த கடவுளும் எனக்கு சாரி கொடுத்தாரோ அந்த கடவுளுக்கு எடுக்க பூரண அதிகாரம் உண்டு. அப்சல்யூட் அத்தாரிட்டி, அவர்தான் கடவுள். அதுதான் பத்தாம் வசனத்துல சொல்றான், 2:10, பைத்தியக்காரி போல பேசுகிறாய். என்ன அர்த்தம் அது? ஏமா கடவுள் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கலையா? இந்த கடவுள் தானம்மா நம்மை வாழ வைக்கும் தெய்வம். அந்த கடவுள் தானம்மா எல்லாவற்றையும் பிச்சை பிச்சையாக போட்ட தெய்வம். அவரிடத்தில் இருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? இவ்வளவு தெளிவா பேசுறாரு பாருங்க, அதாங்க தெளிவு. என்ன சொல்றேன், இவ்வளவு நாள் பைபிள் படிக்கிறேன் சார், வரேன் சார், போறேன் சார், எல்லாம் கரெக்டு சார். வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நாம் என்ன சொல்லுகிறோம்? இந்த சந்தர்ப்பத்திலாச்சும் சொல்லணுங்க, ஏன்னா சில நேரம் மறந்துடுவேன். இந்த இன்னைக்கு ஒரு அடக்கம் ஆராதனை பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, கொஞ்சம் பேர் வந்து இங்க அடக்கத்து. கடந்த 35-38 ஆண்டுகளாக நான் அடக்க ஆராதனை செஞ்சிருக்கிறேன். 38 ஆண்டுகள், எத்தனை 100 அடக்க ஆராதனை நான் எழுதி ஒண்ணு வைக்கலங்க, எத்தனை 100, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபியூனரல்ஸ். ஒரே ஒரு அடக்க ஆராதனையில தான் ஒரு விசுவாசி இந்த வார்த்தையை சொன்னார். அதை நான் மறக்கவே முடியாது. அநேகமாக 1983-84 இருக்கும், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக கோணம்பாக்கத்தில் சாமிநாதன்னு நம்ம மூப்பர் முன்ன இருந்தார். அவருக்கு 10 பிள்ளைங்க. அந்த 8வது பையன், அவன் பேரு ரூபன், அவனுக்கு 13 வயசு. அதாவது நான் மறக்கவே முடியாது, மீதி எத்தனையோ அடக்கெல்லாம் மறந்துட்டேன், இதை மறக்கல. நான் எப்படி மறக்க முடியுங்க சரிங்களா? அந்த கோடம்பாக்கம் ரோடுக்கு பேரு ஆர்காட் ரோடுன்னு பேரு. என்ன உதயகுமார், அங்க ராம் தியேட்டர் ஒண்ணு இருக்கு தெரியுமா? ராம் தியேட்டர். இந்த ராம் தியேட்டர் எதிர்க்க இந்த ரூபன் அவனுடைய நண்பனோடு சைக்கிள்ல பின்னால உட்காந்து நிக்கிறான்.
சைக்கிள் இல்லையா, சைக்கிள் ரெண்டு சின்ன பசங்க, 12 வயசு, 13 வயசு, 14 வயசு. அப்ப முன்னால இருக்கிறவன் சைக்கிள் ஓட்டுறான், அவன் கூட சீட்ல உட்காந்து ஓட்டினானா என்னன்னு தெரியல, அப்படியே உட்காந்து ஓட்டுவானுங்களா, அது மாதிரி ஓட்டின்னு போறான். இவன் பின்னால உட்காந்துக்கிறான், பின்னால வந்த ஒரு லாரி அந்த சின்ன சைக்கிள் மேல அப்படி தட்டுது. உங்களுக்கு அது புரியணும், தட்டி சைக்கிள் ஓட்டினவன் இப்படி உள்றான், ரூபன் இப்படி உள்றான், என்ன ஆகும் உதயகுமார், சரியா புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க வண்டி ஓட்டின்னு வரீங்க, முன்னால இருக்கிறவன் அப்படி ஊந்துட்டான், பின்னால இருக்கிற இப்படி ஊந்தான், என்ன ஆகும், ஏறி அந்த இடத்துல அப்படியே சட்னி ஆயிட்டான். ஏன்னா நீங்க ஒரு டிரைவர், நிறைய மரணங்கள் நடக்குது, அதுக்குதான் இவ்வளவு விளக்கமா பேசியிருக்கிறேன். அந்த ராம் தியேட்டர்ல இருந்து அவங்க வீடு 1.5 கிலோமீட்டர் இல்ல, டிரஸ்ட் புறத்துல 7வது தெரு. ஆனா இந்த இந்த பையன் யாருன்னு யாருக்கும் தெரியல, அது எத்தனை போய் போலீஸ் ஜிஹெச் போட்டு சவாகிடங்களை போட்டு, ஒரு நாள் கழிச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க, இவரு எங்கடா போனா பையன், இவருக்கு 10 பிள்ளை, அவர் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு சூப்பர்வைசர், அவரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல, எப்பயோ பையன் இது பசங்க எங்க வரலான்னு போய் நிக்கிறான் அவர் நினைச்சுக்கிறார். காணுமே காணுமே பார்த்தா, சார் ஒரு நேத்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது சார், தார்காட் ரோட்ல ஒரு பையன் 13 வயசு பையன் செத்துட்டான் சொல்றாரு. அச்சு புண்ணு ஓடுறாங்க, உன்ன முகம் பார்க்க முடியும்ன்றீங்க, ரொம்ப ரொம்ப உருக்கமான ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட, ஆமா 3:30 இருக்கும், அப்பதான் அந்த பாடி வருது. சும்மா அப்படியே துணியில கட்டி, தலை கிடையாது கையு கிடையாது, சும்மா பண்டில் கொண்டாந்து அப்படி வைக்கிறாங்க, அப்படியே ஆராதனை செய்யற, நான் தான் நடத்துற ஆராதனை நடத்தி அப்படியே கில்பாக் செமிட்ரிக்கு கொண்டு வருகிறோம். கில்பாக் செமிட்ரியில அந்த சடலத்தை இறக்குகிறோம். ஐயா நான் ஒரு சாட்சி சொல்றேன், அப்படியே அப்படியே இவ்வளோ அப்படி பாருங்க, வீடியோ மாதிரி சொல்லி நிற்கிறேன் பாருங்க, ஐயா ஒரு சாட்சி சொல்றையா, ரூபனை கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், இப்படி கை தூக்கி இந்த கத்தருக்கு ஸ்தோத்திரம். யோசனை பண்ணுங்க, நிறைய கூட்டம் கையை உயர்த்தி நீங்க சொல்ல முடியும் நினைக்கிறீங்க, என்னால சொல்ல முடியும், யாருங்க சொல்ல முடியும், கத்தர் மாறாதவர், கத்தர் நல்லவர், அந்த கத்தருக்கு என் வாழ்க்கையின் மீது, என் உடலின் மீது, என் உடைமையின் மீது, என் பிள்ளையின் மீது பூரண அதிகாரம் உண்டு, அதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் சொல்ல முடியும், அதாங்க சாட்சி. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், அதோட நிறுத்தல, கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாங்க. திருப்பி திருப்பி யோசனை பண்ணுங்க, உங்களால சொல்ல முடியுமா, சொல்லி இருக்கிறீர்களா, சும்மா அக்கா ஏச நல்லவர் ஏச நல்லவர்னு பாட்டு பாடுறதுனால என்ன நடக்கும்ன்றீங்க. பிரியமானவர்களே சரிங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். நம்ம 3 வார்த்தைகளை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், 3 வார்த்தை தான். அதாவது 1 அதிகாரம் 21வது வசனம், 2 அதிகாரம் இல்லைங்களா 10வது வசனம் ஒரு உண்மையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யோபினுடைய தொழுகை, the worship of Job, யோபு எப்படி எந்த சூழ்நிலையில் இந்த பரிசுத்த கடவுளை தொழுது கொண்டான், அதுதான் அந்த 21
10. அப்ப யோபின் தொழுகைக்கு எது காரணம்? நல்லா புரிஞ்சுக்கீங்களா, மனித வாழ்க்கையிலேயே மிக உன்னதமான செயல் தான் தொழுகை. Worship is the highest activity of human being. அதான் சும்மா பாட்டு பாடுங்க, ஏஞ்சங்க, ஐயோ அது இல்லைங்க, இதெல்லாம் ட்ரெடிஷன், பாரம்பரியம். யோபு இந்த சூழ்நிலையிலே எப்படி தொழுது கொள்ள முடிந்தது, அதனை கேள்வி. அவன் எப்படி தொழுது கொண்டான் இல்லைங்களா? அப்ப என்ன சொல்றான் அந்த தொழுகையில 21 வசனத்துல என்ன சொல்றான்? நான் முற்றும் அபாத்திரமானவன், நிர்வாணியாய் வந்தேன், ஐ எம் போத்லெஸ், எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைங்க. என் மீதோ, என் உடலின் மீதோ, என் பிள்ளைகள் மீதோ, என்னுடைய சொத்துக்கள் மீதோ எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. எல்லா உரிமையும் கடவுளுக்கு மட்டும்தான். Acknowledging God's sovereignty over everything. அதான் தொழுகை. அங்கதான் தொழுகை ஆரம்பிக்கணுங்க. ஏதாச்சும் அப்படி செஞ்சுருமா நம்ம? எவ்வளவு முறுமுறுப்பு, எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு நிர்விசாரம். யாருனா பாட்டு பாடினா பாடாட்டின்ன, ஆமீன் சொன்னான், சொல்லாட்டின்ன, பைபிள் யோசனை பண்ணுங்க. நம்முடைய தொழுகைய அப்படி போட்டு பாருங்க யோபோட, புரியுதுங்களா? சும்மா ஒரு கடமைக்கு வந்து உட்காந்துக்கிறோம், ஏஞ்சி போயின்னுக்கிறோம். இதெல்லாம் வேலைக்காவாதுங்க மெட்ராஸ் பாஷையில். தொழுகை கடவுளை கடவுளாக அங்கீகரித்தல் இல்லைங்களா? அது ரொம்ப பெரிய வார்த்தைங்க. அது டு அக்னாலேஜ் காட்ஸ் அத்தாரிட்டி ஓவர் எவ்ரி திங். 2, என் வாழ்க்கையில ஒரு என்ன சொல்றதுங்க, எதிர்பாராத அல்லது என்ன சொல்லலாம், என்னை பிரமிக்க செய்கிற, என்னை நிலைகுலை செய்கிற ஒரு தீமையை கடவுள் அனுமதிக்கிறார். சரிங்களா? தீமை. அப்ப இந்த தீமை எப்படி நிகழ்ந்தது, அத ரீசன் அவுட் பண்றான் யோபு. இந்த தீமைக்கு யார் காரணர், ஏன் தீமையை கடவுள் அன்புள்ளவராயிருப்பாரனால் ஏன் எனக்கு அதை அனுமதிக்க வேண்டும், அல்லது நான் நீதிமானாயிருப்பேனானால் கடவுளின் நீதியை அங்கீகரிக்கவில்லையா? ஒரு நீதியுள்ள கடவுளுக்கு என் வாழ்க்கை எவ்வளவு நீதியுள்ளது என்று தெரியாதா? காலையில படிச்ச 139 சங்கீதம், நான் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் நீர் என்னை அறிந்திருக்கிறேன், என் நாவில் சொல் பெறுவாததற்கு முன்னே எல்லாவற்றின், இவ்வளவு தெரிஞ்ச கடவுளுக்கு என் நீதி தெரியாதா? அப்ப ஏன் கடவுள் என் வாழ்க்கையில இந்த அநீதியை அனுமதிக்கின்றார்? இந்த அநீதிக்கு தீமைக்கு யார் காரணம்? சரிங்க, கடவுள் என்னை நேசிக்கிறாரு. கடவுள் என்னை நேசிக்கும் பொழுது இந்த தீமையை தடுக்கணும் இல்ல? ஏன் அவர் தடுக்கவில்லை? இவ்வளவு கேள்வி கேட்கலாமே. இந்த கேள்விக்கெல்லாம் அந்த 10 வசனத்தில் அவன் சொன்ன பதில், நீ பைத்தியக்காரியை போல் பேசுகிறாய், கடவுளிடத்தில் நன்மையை பெற்ற நாம் அவரிடத்தில் தீமையை பெற வேண்டாமோ? உங்க கஷ்டத்தில் அதை சொன்னீங்களா? ஆண்டவரே, இந்த தீமை எனக்கு நல்லது, எனக்கு தேவையானது சொல்லியிருக்கமா? அதாங்க தொழுகை, வேற ஒண்ணும் சொல்லாதீங்க. ஆண்டவரே, இந்த நஷ்டத்துக்காக, இந்த கஷ்டத்துக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா கடவுள் நன்மையின் சொருபி. அவர் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல, அவர் தீமை செய்ய முடியாது. இந்த தீமை எனக்கு நடந்தது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நிஜம், நான் அனுபவிக்கின்ற வேதனை துன்பம் நிஜம். ஆனா அதை விட பெரிய நிஜம், கடவுள் தீமை செய்ய முடியாதவர்.
ரங்க விசுவாசா. இதை தெரிஞ்சு வச்சுன்னுக்கிறோமா? கடவுள் நல்லவர், சரிங்களா? இந்த அடிப்படையில் தான் யோபு கத்தரை தொழுது கொள்ளுகிறான். அது மாத்திரம் இல்லைங்க, அந்த 21வது வசனத்துல இல்லைங்களா, என் மீதோ இந்த என் வாழ்க்கை மீது எனக்கு உரிமை இல்லைன்றது ஒண்ணுங்க. இரண்டாவது பகுதி, கத்தர் கொடுத்தார், அதாவது எல்லாம் கத்தருடையது, அதுதான் சரியான அறிவு. அப்ப நேற்று இரவு தம்பி ராஜாவோடு பேசிக்கொண்டு வந்த நான், இந்த லிபியாவில் 21 கிறிஸ்தவர்களை படுகொலை செய்கிற காட்சிகளை பல பேர் நீங்க பார்த்திருக்கீங்க. இப்ப ராஜா என்னை பார்த்து கேட்டாரு, ஐயா ஏன் அந்த 21 பேர் அவங்க எதிர்க்கல, கத்துல, ஓடல, குதிக்கல, ஒன்றும் பண்ணலையா? நீங்க பாத்தீங்களா? அப்படியே கைய கட்டான் சார், அப்ப கூட திட்டலாமே. சிலுவையில் அறிஞ்சவனுங்க ரெண்டு பேரும் திட்டானுங்களே சார், டேய் அயோக்கியன கத்தலாமே. They never reacted. திருப்பி பார்க்கலன்னா போட்டு பாருங்க. என்கிட்ட கேட்டாரு, அவர் என்ன எப்படிங்க அப்படியே இருக்கிறாங்களே சார், அவங்க ஒண்ணுமே செய்யல சார். நல்ல ஒரு கேள்வி இல்லைங்களா? ஒரு போலீஸ்காரனோ இல்லது ஏதோ நம்ம வந்து திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடான்னு கூட்டினு போறான், இல்ல நம்ம மேல ஒரு பொய் பழி போடுறான், சும்மா இருக்குமா? ஒரு சின்ன வார்த்தையை நம்மளால பொறுத்து கொள்ள முடியுமா? இல்ல அந்த அந்த வீடியோ பாருங்க, ஒரு சத்தம் இல்லையே, எப்படி அது சாத்தியம் அப்படின்னு. அதுதான் இங்க இப்ப படிக்கலாங்களா? எங்க படிக்கலாங்க? அதாவது 2வது அதிகாரம் இல்லைங்களா, 7-8 படிங்க. யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு, வேற ஒண்ணும் பேசுங்க, ஒண்ணுமே பேச, இன்னவர் ரியாக்டட் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. தனக்கு ஏற்பட்ட இந்த சம்பவத்துல அவன் ஓடல, ஓடியாரில், பைத்தியம் ஆகல, ஒண்ணு இல்ல, அப்படி அமைதியாக ஓட்டை எடுத்து அவன் சுரண்டி கொண்டு அந்த காட்சியை கண்ணு முன்னால கொண்டு வாங்க. அதனுடைய பொருள் என்ன? கடவுள் என் வாழ்க்கையில அனுமதித்த இந்த காரியம் சரியானது, இட் இஸ் ரைட், இதுல எந்த தவறும் கிடையாது, இது எனக்கு தீமை அல்ல. அதுதான் விசுவாசம், அதுதான் தொழுகை. சும்மா தொழுகை இல்லைங்க, யோசனை பண்ணீங்களா? அதனாலதான் இன்னும் அந்த வசனம் என்ன சொல்லுது, 10வது வசனத்தின் கடைசியில, இவைகள் எல்லாவற்றிலேயும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. 1வது அதிகாரம் 22வது வசனத்துல இவை எல்லாவற்றிலும் யோபு அவன் சிந்தனையில கூட பாவம் செய்யல. ஐயோ அந்த கடவுள் இப்படி பண்ணிட்டார, ஐயோ மானம் போச்ச, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பெரிய ஃப்ராட் நினைப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல ஒரு கஷ்டம் வந்த உடனே, ஐயோ நம்ம ஊர்ல தெய்வ குத்தம் செஞ்சாவன், அதான் கடவுள் அடிக்கிறாரு இல்லைங்களா? கேட்டு தெரிஞ்சுங்க, என்னங்க தெய்வ குத்தம்னா? சும்மாவா கடவுள், மூணு நண்பர்களும் அந்த கருத்தை சொல்றாங்க, பின்னால படிக்கலாம். தெய்வ குத்தம் செய்தவன், அதனால்தான் இவ்வளோ பெரிய அழிவு சார். 10வது குறிக்கு அவன் உடம்புல பார் சார், அப்படியே கொப்பளமா எரிஞ்சுனுக்குது, சும்மாவா இல்லைங்களா? பழி, பழி, வேதனை, இவைகளின் மத்தியில மௌனம் இல்ல, அற்புதமான மனிதன். டைம் ஆயிடுச்சுங்க, ஒரு சின்ன கம்பாரிசன் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். யோபு வாழ்ந்த காலம் ஆபிரகாமின் காலம், நம்ம ஏற்கனவே அதெல்லாம் படிச்சிட்டோம். யோபுக்கு கத்தர் என்கிற நாமம் எப்படி தெரியும்? யோபு எந்த தெய்வத்தை வணங்கினார்? He was a worshipper of Lord Jehovah. எப்படி சார் அவனுக்கு அது தெரியும்ன்றது ஒரு கேள்வி இல்லையா? அப்ப யோபும் ஆபிரகாமும் சமகாலத்தவர்கள், யோபும் ஆபிரகாமும் அதே வம்சத்தில் வருகிறவர், நோவாமின் வம்சத்தில் வந்தவர்கள்.
இல்லையா, நோவாவிலிருந்து சில தலைமுறைக்கு பின்னாலே வந்தவர்கள், சரிங்களா இல்லையா, கரெக்டா? இப்போ யோபுக்கு முன்னால இருந்த ஒரு மூன்று பேரை எடுத்துக்கொள்வோம். நமக்கு எல்லாம் நல்லா தெரியும், ஏனோக்கு கத்தரோடு நடந்தான், கத்தரோடு வாழ்ந்தான், அப்படியே கத்தரோடு போயிட்டான். கரெக்டுங்களா? நான் காட்வின் கரெக்டா? ஆனா ஏனோக்கு ஏதாச்சும் வியாதி வந்துன்னு படிச்சுக்கிறீங்க? அதாவது ஏனோக்கு கத்தரோடு நடந்தான் சார், ரொம்ப நல்ல காரியம், நடந்தது ஒரு பெரிய விஷயங்க. ஆனா ஏனோக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு? அவன் 65 ஆண்டுகள், ஆதியாம் 5 அதிகாரத்துல 65 ஆண்டுகள் அவன் பிள்ளைக்குட்டி பெற்று 300 ஆண்டுகள் தேவனோடு நடந்தான்னு போட்டுக்குது. ஏதாச்சும் கஷ்டம் வந்துச்சா? அப்ப ஏனோக்கு பெரிய விசுவாசியா, யோபு பெரிய விசுவாசியா? சரி, இந்த நோவா கதைக்கு வரலாம். நோவாவோடு கடவுளை உடன்படிக்கை செய்தார். ஐயோ, எவ்வளவு பெரிய அற்புதம் செய்தாருங்க நோவா. நோவா கட்சி காலத்துல எப்படி ஆயிட்டாரு, ஞாபகம் இருக்குதுங்களா? நோவா திராட்சை தோட்டத்தை நாட்டி, திராட்சை ரசத்தை பருகி, மதி இழந்து, தன்னுடைய அவமானம் வெளிப்பட கிடந்தார். இவன் தான் நோவா. நோவாக்கு ஏதாச்சும் ஆண்டவர் வியாதி வேதனை கொடுத்தாரா? ஒன்னும் கொடுக்கல. நல்லா கவனிச்சுட்டு வரீங்க. கம்பேர். இப்ப ஆபிரகாமுக்கு வரலாம். சரி, ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு? குழந்தைய கொடுக்கலங்க. சரி, இருக்கட்டுங்க, ஒரு குறை தான். இந்த சாராளை கூட்டிக்கினே இங்க இந்த சைட்ல அமலைக்கு ராஜா கிட்ட ஒரு தடவை போறான், இந்த பக்கம் எகிப்து ராஜா கிட்ட ஒரு தடவை வரான். என்ன சொல்லி அனுப்புறான்? தயவு செய்து சொல்லிடாத, நீ என் பொண்டாட்டினே, என்னன்னு சொல்லிடு, சகோதரன்னு சொல்லிடு. ஆதியாம 20 அதிகாரம் இன்னொரு ஆச்சுங்களா, எதுக்கு? நான் உயிரை 22 அதிகாரத்துல ஈசாக்க பலியிட்டான் சார், இருக்கட்டும், அது நல்ல விசுவாசம் தான், நான் அது ஒண்ணு குறை சொல்லுங்க. ஆனா யோபை போல இத்தனை பாடுகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் ஆபிரகாம் சந்தித்தாரா? ஒன்னும் கிடையாது. இப்போ யோபு, அதனால்தான் ஒரு வியாக்கியானிசம், ஜோப் இஸ் அ நோபலஸ்ட் மேன் இன் த ஃபாலன் ஹியூமனிட்டி. எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் அவர் எழுதுறார். விழுந்து போன மனு குலத்தின் மாணிக்கம், தலை சிறந்த மகான் யோபு. யோபுக்கு இணையான ஒரு மனிதன். பழைய ஏற்பாட்டிலும் கிடையாது, புதிய ஏற்பாடு. ஆனால்தான் யாக்கோபு நிருபத்துல யோபை குறித்து நாம் படிக்கின்றோம் இல்லைங்களா. தானியேலே சொல்ற உத்தமன், உத்தம புருஷனாக தானியேலே. யோசேப்பு உத்தம புருஷன், உத்தம புருஷன். ஆபிரகாம் விசுவாசி, தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன், ஆனால் யோபு உத்தம மகான். நோபடி கேன் பி கம்பேர்ட். நான் பியூட்டிஃபுல். இவ்வளோ பெரிய ஒரு முன்மாதிரியை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுங்க. தொழுகை யோசனை பண்ணீங்களா? நம்ம தொழுது கொள்ளுகிறோமா? நம்முடைய தொழுகை உணர்ச்சியை சார்ந்ததா, அறிவை சார்ந்ததா, விசுவாசத்தை சார்ந்ததா, கடவுளுடைய வெளிப்பாட்டை சார்ந்ததா, எதை சார்ந்தது? சும்மா தோத்துறன்னா நீ தொழுகுன்னு அர்த்தமா என்ன? எதை சார்ந்தது? மறுபரிசீலனை செய்யுங்க. இல்லை, நம்மளை அறியாமலே பல முறை ஆண்டவரை நாம குற்றப்படுத்தி இருக்கிறோம், ஆண்டவர் மேல கோபப்பட்டு இருக்கிறோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டியதை நாம வெறுத்திருக்கிறோம். பாயாசாதான் பைபிள் ஆகுது, ஜபம் ஆகுது, புரியுதுங்களா? நிறைய பேர் இந்த மாதிரி சோதனைக்குள்ள வரும்போது கடவுளவானா, ஒண்ணுவானா, கோயிலவானா, சபையவானா, எல்லாம் ஏற கட்டுப்பா, மெட்ராஸ் பாஷையில ஊத்தி மூடுப்பா எல்லாத்தையும். அப்படியா? இப்ப என்ன விசுவாசத்தை நீ கற்றுக்கொண்டாய் சொல்லுங்க. ரொம்ப ஆழமான வார்த்தைங்க, சரிங்களா? ரெண்டாவது வார்த்தை அவனுடைய மௌனம். ஆக மௌனத்தை பத்தி நான் பேசணும்னு யோசிக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். என்னுடைய உணர்ச்சிகள் நல்லா யோசிங்க. என்ன பண்ணிருக்குதுங்க? எரி கொப்பளங்களாக எரிந்து, அவனுடைய உடல் வந்து எரிந்து கொண்டு இருக்குதுங்க.
என்ன ஒரு இப்ப எனக்கு ஒரு கொசு கச்சல சயம்பூச்ச கொசு அப்படின்னு ஒரு கொசுக்கு யோசனை பண்ணுங்க சார். கம்பேர் யுவர்செல்ஃப். அமைதி காத்தல் சரிங்களா. மனம் மனம் மனதிலே நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் கடவுள் அனுமதித்தார்? அப்ப நான் கடவுளை இடத்துல அன்பு கூறவில்லையா, அல்லது கடவுள் என்னிடத்துல அன்பு கூறவில்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் எங்க பதில் இருக்குது? ஒரு பதிலும் இல்ல. அமைதியாக இல்லைங்களா? அது மாத்திரமல்ல, மனைவி சொல்றா, ஐயோ ஏன் இந்த மாதிரி உட்காந்துக்கிற, செத்து போயா நாசமா போயான்றாங்க. பத்தாக்குறைக்கு இந்த நண்பர்கள் வந்து உக்காந்துன்னு அவங்க வேற பேசி நிற்கிறாங்க இல்லைங்களா. யோகு அமைதி அதுக்கு ரொம்ப நேரம் யோசனை பண்ணுங்க. இஸ் இட் பாசிபிள்? ஹாவ் யூ எவர் டன் தட்? அமைதி காக்க முடியுமா? மூன்றாவது வார்த்தைங்க நண்பர்கள். இன்னைக்கு டைம் இல்லைங்க, அடுத்த தியானத்துல நம்ம படிப்போம். இப்ப கேள்வி, அங்க சிநேகிதர் என்று 11 வசனத்துல சொல்லப்படுதுங்க, ஆனா அவர்கள் சிநேகிதர்களா? யோபின் புத்தகத்தின் முடிவில் அவர்கள் சிநேகிதர் இல்லை என்று யோபு சொல்லுகிறார். நாம சொல்லல, ஏன் அப்படி சொன்னார்? சரி அது இருக்கட்டுங்க. உங்களுக்கும் எனக்கும் ஏதாச்சும் நண்பர்கள் இருக்கிறாங்களா? இல்ல நாம் யாருக்காச்சும் நண்பரா இருக்கிறோமா? இல்ல கேள்வி கேளுங்க. வந்திருக்காங்க எதுக்கு வந்தாங்க? 11 வசனத்துல வேகமா படிச்சிடுவோம். அவர்கள் கேள்விப்பட்ட போது, யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது, அவனுக்காக பரிதபிக்கவும் ஆறுதல் சொல்லவும் என்ன செய்தாங்க? ஆமா, உங்களுக்கு இருக்கிறாங்களா? அப்படி ஏன் உங்களுக்கு இல்ல? இல்ல நீங்க அப்படி இருக்கிறீங்களா? ஏன் நீங்க அப்படி இல்ல? ஏன்னா உங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இல்ல யோசனை பண்ணு, எனக்கு வந்தாதான் சார் நான் அதை பத்தி, அது ரொம்ப யூ டோன்ட் நோ what to be a faithful friend in times of suffering. ஒரு துயரம் வேதனையின் மத்தியிலே கடந்து செல்லுகிற ஒரு நபருக்கு நான் நண்பனா இருப்பதுனா என்னன்னு நம்ம கற்றுக்கொள்ளவில்லைங்களே இல்லையா? நம்ம வள்ளுவர் சொன்னாருன்றாங்க, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. நான் ஒரு விசுவாசி, ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறாரு, ஐயோயோ இதெல்லாம் சொல்லிட்டு நாங்க விசுவாசி உடன் விசுவாசி கஷ்டப்படுறாங்களே, அது அப்படிதாங்க. யோசனை பண்ணுங்க, ஹவு டு வி ரிலேட் டு அவர் ஓன் ஃபெலோ பிலீவர்ஸ்? ரொம்ப கஷ்டங்க. நமக்கு அன்பு நானே என்னன்னு தெரியல இல்லையா? ஆக அந்த அந்த வார்த்தையை நம்ம இன்னைக்கு முடிக்கல. ஒரு ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை நான் திருப்பியும் நினைவுபடுத்தி இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புறேங்க. வில்லியம் கேரி இல்லைங்களா, சிரம்பூர் என்கிற சின்ன கிராமத்தில் இந்த நீலம் தயார் பண்ற கம்பெனியினுடைய சூப்பர்வைசரா இருக்கார் வில்லியம் கேரி. வீடியோ வந்திருக்குது, புக்கு இருக்குது, படிங்க. அவர் இங்கிலாந்து நாட்டிலிருந்து மிஷனரியா வந்தாரு. அவருடைய சபை அவருக்கு உதவி செய்யவில்லை, அவருடைய நண்பர்கள் யாரும் உதவி செய்யவில்லை, இங்கே இருந்த ஆங்கிலேயரும் கூட அவருக்கு உதவி செய்யவில்லை. தயவு செய்து படிங்க வில்லியம் கேரியை பற்றி. நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்தியாவில் வந்து இறங்கின நாள் முதல் மனைவி பைத்தியக்காரியாக மாறுகிறார். என்ன சார் பைத்தியக்காரி? பல்லு விளக்க முடியாது அந்த அம்மாவால். யோசனை பண்ணுங்க, அந்த மனைவிக்கு அத்தனை காரியத்தையும் செய்து அவர்களை அந்த அறையில் வைத்து விட்டு தான் இவர் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்க முடியும். அவருடைய மூத்த மகன் தான் முதல் முதல் வங்காள மொழியை கற்றுக்கொள்ளுகிறான். அந்த மூத்த மகன் இல்லைங்களா, ஒரு நாள் அந்த ஹவுரா நதியில படகுல வந்து கொண்டிருக்கும் போது படகு கவிழ்ந்து அந்த மகன் இறந்து போகிறான். படிங்க, கதை கேட்டு இருக்காதீங்க. எதுக்கு சார் ஊழியம்? 20 ஆண்டுகள் வங்காள மொழியிலே வேதத்தை மொழி பெயர்த்து பேப்பர் பேப்பரா வச்சுன்னுக்கிறார் அந்த நீலம் கம்பெனியில. அப்படி அடிக்க அடிக்க வச்சிருக்காரு, இன்னும் அச்சு இயந்திரம் வரவில்லை. இங்கிலாந்து தேசத்திலிருந்து அச்சு இயந்திரமும் அந்த அச்சுக்கள்
எழுத்துக்கள் இங்கிலாந்து தேசத்திலிருந்து வரணும், அப்பதான் வந்து இறங்கி இருக்குது. ஒரு நாள் அந்த நீலன் கம்பெனி ஒரு சின்ன ஷெட்டு போட்ட அந்த கம்பெனி இரவு நேரத்தில் கொளுத்தப்பட்டது. கொளுத்தப்பட்டு அப்படியே சாம்பல் ஆயிடுச்சு. அங்க வந்திருந்த எழுத்துக்கள் ஈய எழுத்துக்கள் எல்லாம் உருகி அப்படியே உறைஞ்சு போச்சு. வில்லியம் கேரி வந்து நிற்கிறாரு. அந்த ஊர் ஜனமே வந்து பார்க்குது. 20 ஆண்டுகள் மொழிபெயர்த்ததுமா, ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை, ஏதாச்சும் டு யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மேன் இப்படி வந்து நிற்கிறாரு. ரொம்ப குள்ளமா இருப்பார், 4 அடி உயர்ந்தாங்க. இதே பார்க்கிறாரு, அச்சு இயந்திரத்தை பார்க்கிறாரு, அச்சை பார்க்கிறாரு, பேப்பரை பார்க்கிறாரு, ஒன்றே இல்லை. எல்லா ஜனத்துக்கும் முன்பாக முட்டி போட்டு ஒரு சின்ன ஜபம் பண்ணார். அந்த ஜபத்தை தன்னுடைய டைரியில எழுதி வச்சார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க கூட ஜபம் பண்ணுங்க, எழுதி வைங்க டைரியில. என்ன ஜபம் தெரியுங்களா? சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய அனந்த ஞானத்தினாலே இந்த அழிவை நீர் அனுமதித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த பணியை, இன்னும் முடியல சென்டென்ஸ், நீர் கொடுத்த இந்த பணியை தொடர்ந்து செய்ய எனக்கு பலன் தாரும். ஆமீன். உங்க டைரியில எழுதி வைப்பீங்களா? இதுதாங்க சர்வ ஏகாதிபத்தியத்தை புரிந்து கொண்ட மனிதன். திரும்ப சொல்லட்டுங்களா? சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய ஞானத்தினாலே இந்த தீமையை, இந்த அழிவை நீர் அனுமதித்திருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். இந்த பணியை தொடர நீர் எனக்கு உதவி செய்யும். ஆமீன். சும்மா வந்து வந்து போய் நிற்கிறதுல ஒன்றும் நடக்க போறது இல்லை, சரிங்களா? எப்படி அவரால் அதை சொல்ல முடிந்தது? இந்த யோப புத்தகத்தினாலே. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மாலை நேரத்திலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து உம்முடைய ஜீவ வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அற்பர், நீசர், நாங்கள் தூசிக்கு ஒப்பானவர் என்பதை அறிக்கை செய்கிறோம். நீரே எங்கள் சிருஷ்டிகர், நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் வாழ்வின் ஆதாரமும் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்ய எங்களுக்கு உதவி செய். உமது தாசனாகிய யோபுக்காக, யோபின் வாழ்வுக்காக, யோபின் சாட்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவத்தினாலே சபிக்கப்பட்ட இந்த உலகத்திலே, தீமைகள் சூழ்ந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையிலே, சாத்தானுடைய தாக்குதலை சந்திக்கின்ற நிலையிலே உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.